கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் தொடரும் உயிர் பலிகளால் மீனவர்கள் தினமும் மரண பயத்துடன் கடலுக்கு செல்கிறார்கள். 28 உயிர்களை பழிவாங்கிய துறைமுக பிரச்சினை தீர்க்கப்படுமா? தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் படகு கவிழ்ந்து மாயமானவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. துறைமுக சரிபார்ப்பிற்கு நிதி ஒதுக்கியும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை. மீனவர்களின் தேவைகள் நிறைவேறுமா? கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் கடந்த 2010 மீன்பிடி துறைமுகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2019 பணிகள் முடிவடைந்து துறைமுகம் திறக்கப்பட்டது. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் 900 விசை படகுகள், 5000 ஃபைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் கடலுக்குள் செல்கின்றனர். சுமார் 200,000 பேர் இதனால் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்து வருகின்றனர். தேங்காய்பட்டினம் துறைமுகம் முறையாக திட்டமிடாமல் கட்டப்பட்டதாக மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதன் கட்டமைப்பு சரியில்லாமல் குறுகிய முகத்துவாரத்துடன் இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். துவாரத்தில் கடல் அலையால் ஏற்படும் மணல் திட்டுகளில் சிக்கி இதுவரை 50 மேற்பட்ட படகுகள் கவிழ்ந்திருப்பதாகவும், இந்த விபத்துக்களில் இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர் விபத்துக்களால் ஏற்படும் உயிர் பலியால் மீனவர்கள் துறைமுகம் வழியாக மீன்பிடிக்கச் செல்ல அச்சப்பட்டு வருகின்றனர். மீன்பிடி துறைமுகத்தை மறுகட்டமைப்பு செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக 256 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற இறையுமன் துறையைச் சேர்ந்த அமல்ராஜ் என்ற மீனவர் படகு 30 கடலுக்குள் கவிழ்ந்தது. அமல்ராஜின் உடலை மறுநாள் மீட்ட மீனவர்கள் சாலையில் அவரது உடலை வைத்து போராட்டம் நடத்தினர். துறைமுகத்தை மாற்றி அமைக்க கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. போராட்டம் நடைபெறும் போது மட்டும் உடனடியாக துறைமுகம் சீரமைக்கப்படும் என வாய்மொழியாக சொல்லிவிட்டு செல்கின்றனர். கட்டமைப்பு சரியா அமைக்காததனால இந்த விபத்துகள் தினந்தினம் நடந்து கொண்டது. டெய்லி கடலுக்கு சென்று வருகிறவர்கள் போனால் நம்ம திருப்பி வருவோமா வரமாட்டோமான்னு உள்ள ஒரு அச்சத்தோடு தான் டெய்லி போயிட்டு வந்து கொண்டிருக்கு. அவங்களோட குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடையாது. அவங்க கரைக்கு வந்து எத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு வந்து நிம்மதி கிடையாது. அதிகாரிகளோட எல்லாம் சேர்ந்து ஆலோசித்து உடனடியாக கட்டமைப்பை மாற்றி அமைத்து பணிகளை துவங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். போராட்டம் நடத்தும் போது அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை வந்து உடனடியாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி அளித்துச் செல்வதோடு கடமை முடிந்து விடுவதாக நினைக்கின்றனர். தமிழக முதல்வர் நேரடியாக துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்டு மறு கட்டமைப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடிக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.